வெல்கம் டு இந்திரா கார்டன்ஸ். இன்னைக்கு எங்க தோட்டத்துல நாங்க பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறோம்ன்றத பத்தி பார்க்க போறோம். எங்க தோட்டத்துல மோஸ்ட்லி நாங்க யூஸ் பண்றது நீம் ஆயில் ஸ்ப்ரே, நீம் ஆயில் வித் சோப் நட் ஸ்ப்ரே. இத எங்க தோட்டத்துல நாங்க இத தான் உபயோகப்படுத்துறோம். இந்த நீம் ஆயில் சோப் நட் சொல்யூஷன் எப்படி ரெடி பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா, இது பேரு தான் சோப் நட், பூந்தி கொட்டைன்னு சொல்லுவோம். இது எல்லா நாட்டு மருந்து கடைகளிலேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து வேப்பெண்ணெய் நீம் ஆயில். இந்த பூந்தி கொட்டையை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த பூந்தி கொட்டை வந்து இந்த மாதிரி குழப்பம் ஆகிடும் உங்களுக்கு. இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும், நல்லா பிழியணும். நல்லா பிழிஞ்சிங்கன்னா இதுலேருந்து நுர வரும். இது வந்து நம்ம வந்து அந்த காலத்துலலாம் சோப்பாக யூஸ் பண்ணியிருந்தோம். சோப் நட்டு வந்து பூந்தி கொட்டையை வந்து சோப் பவுடராக யூஸ் பண்ணியிருந்தோம். இதை நல்லா பிழிஞ்சும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சோப்பு நர மாதிரி வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரே நுரம் வந்துடுச்சு. எதுக்காக இந்த பூந்தி கொட்டை யூஸ் பண்ணுறோம் இந்த வேப்பெண்ணையோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து உங்களுக்கு தண்ணியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. அதனால் வந்து ஏதோ ஒரு சோப்பு வாட்டரை இது கூட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நீம் ஆயில் வந்து ப்ராப்பராக வந்து இந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகும். அதனால தான் இந்த பூந்தி கொட்டையை வந்து சோப் நட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாக கிடைக்கக்கூடியது, அதனால் வந்து இது யூஸ் பண்ணுறோம். மற்றபடி நம்ம வேறு ஏதாவது டிஷ் வாஷோ அப்படி இல்லாட்டி காதி சோப்போ எது யூஸ் பண்ணாலும் அது வந்து கெமிக்கல் தான் அது. அதனால் இது தான் 100% ஆர்கானிக். அதனால் இந்த பூந்தி கொட்டை யூஸ் பண்ணுறோம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் வேப்பெண்ணெய் வந்து 3 ml, அதாவது நான் எடுத்துருக்க அளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 1 லிட்டர் இருக்கு. 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு பூந்தி கொட்டை, 3 ml வேப்பெண்ணெய், இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கலந்துருக்குன்னு, நல்லாவே இப்போ வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. பொதுவாக நம்ம பூச்சி வெரைட்டிகள் தயார் பண்ணுறப்போ இந்த மாதிரி ப்ராப்பராக கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செடிகள் மேலே வந்து நம்ம தெளிக்கணும். வெறுமனே சாதாரணமாக போட்டு ஸ்ப்ரேயரில் போட்டு தெளிக்கிறதுனால அது நல்லா மிக்ஸ் ஆகாதனால நல்ல ஒரு பலனை தராது. அதனால் நம்ம ப்ராப்பராக நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. இப்போ இந்த கரைச்சலை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 லிட்டர் தண்ணி வீதம் எடுத்திருக்கேன். அதாவது 5 பூந்தி கொட்டை, 15 ml வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா கான்சென்ட்ரேட்டடாக இருந்ததுன்னா 3 ml 1 லிட்டர் தண்ணிக்கு எடுத்தால் போகிறோம். கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியான வேப்பெண்ணெயாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 5 ml வரைக்கும் வேப்பெண்ணெயை சேர்த்துக்கலாம். அந்த பிபிஎம்னு சொல்லுவோம், பிபிஎம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் 3 ml எடுத்தாலே போகிறோம். வேப்பெண்ணெயை வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செடியை வந்து ஒரு மாதிரி பொசுங்கினபடி ஆகிடும். வேப்பெண்ணெய்க்கு அவ்வளோ பவர் இருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அடிக்கிறேன். என் தோட்டத்தில் அதிகமான செடிகள் இருக்கிறதுனால நான் பவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த விதமான ஸ்ப்ரேயர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இலைகளுக்கு அடியில் நிறைய பூச்சிகள் இருக்கு, நிறைய மாவு பூச்சிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் வேப்பெண்ணெய் அடிக்கிறேன், வேப்பெண்ணெய் கரைச்சல் தெளிக்கிறேன். நல்லா இது மாதிரி ஃபோர்ஸாக அடிக்கிறப்போ நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பூச்சிகள் முக்காவாசி பார்த்தீங்க அப்படின்னா இலைகளுக்கு கீழேயும் இலைகளுக்கு அந்த இணுக்குகளுக்கு நடுமையும் தான் இருக்கும். அதனால் நல்லா இலை நனைகிறபடி சாயங்கால வேலைகளில் அடிச்சிங்க அப்படின்னா மாலை வேலைகள் அடிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கரைச்சலை நம்ம மாசத்துல ஒரு தடவை ரேண்டமா அடிச்சா போறோம். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா பூச்சி எந்தெந்த செடிகளில் தாக்குதல் ஏற்படுத்திருக்கோம் அந்த செடிகளுக்கு மட்டும் அடிச்சா போறோம். இயற்கையான முறையில் நீங்க பூச்சிகளை விரட்டணும்னா இந்த கரைச்சலை உங்க தோட்டத்தில் நீங்க பயன்படுத்தலாம். அதை தாண்டி பூச்சிகளை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்க தோட்டம் நிறைய இடத்துல
மேரிகோல்டு பிளான்ட், அதை நல்ல ஹைட்டாக வளரக்கூடிய நா ஹைப்ரிட் வெரைட்டியில் தான் சாதா நாட்டு மேரிகோல்டு பிளான்ட் துலுக்க சாமந்தின்னு சொல்லுவோம். அந்த செடிகளை வந்து நிறைய இடத்துல வந்து வச்சுருக்கோம். இந்த மேரிகோல்டு இந்த துலுக்க சாமந்தியோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாலினேட்டர்ஸ் தேனீக்களாக இருக்கட்டும் பட்டாம்பூச்சிகளாக இருக்கட்டும் செடிகளுக்கு நன்மை தரக்கூடிய பூச்சிகள், இந்த லேடி பக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூச்சிகள் எல்லாத்தையும் இது கவரக்கூடியது. அதை தாண்டி இதோட வாசனை நிறைய பூச்சிகளுக்கு வந்து பிடிக்காது. இந்த செடி வைக்கிறதன் மூலமா நம்ம தோட்டத்தில் காய்கறி தோட்டத்தில் அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் நிறைய வரப்போ இது இந்த செடிக்காக வரக்கூடிய இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இந்த லேடி பக்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த லேடி பக்ஸ் வந்துட்டாலே இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுக்குள்ளே வர வச்சிடும். எது ஒன்றுமே எந்த ஒரு பூச்சி வெரைட்டியுமே நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அதிகமான அளவில் கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வராமல் போயிடும். நம்ம தோட்டத்தில் எப்போயுமே பூச்சிகளை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் தான் வைக்கணும்னு நம்ம நினைக்கணும். அதை வந்து நம்ம எப்போயுமே வந்து அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து டெய்லி தண்ணி விடுறப்போ செடிகளில் வந்து இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்கத்தில் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பார்ப்போம். டெய்லி பார்த்து அந்த பூச்சிகளை வந்து ஆரம்ப கட்டத்திலே கட்டுப்படுறதுக்கு முக்கியமாக பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அந்த பூச்சிகளை நாங்கள் கையிலேயே எடுத்து போட்டுருவோம். ஒரு ப்ரெஷ் வச்சோ ஏதோ ஒன்று எடுத்து கையிலேயே எடுத்து போட்டுருவோம். இந்த பூமி எல்லா ஜீவராசிகளுக்கும் சமமாக தான் படைக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம எது ஒன்றத்தையும் அழிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.